ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீனாவும் முத்துவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்குது பொறுக்காமல் புலம்பிக்கிட்டு இருக்காங்களே நம்ம விஜயா. அப்படியே புலம்பி புலம்பி அவங்க மென்டலாக போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க மீனா. இல்லைம்மா, சாப்பிட்டு போனால் வண்டி ஓட்ட முடியாது அப்படிங்கிறாங்களா அப்படியே சொல்லி முடிக்கிறக்குள்ள கபக்குன்னு வாயில் பூரியை திணிச்சு விட்றாங்க. அதை பார்த்து அப்படியே விஜயா ரோஹினி எல்லாரும் வாயை பழக்கிறாங்க. முத்துவை வழி அனுப்பிட்டு வர்றாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே என்னடி ஸ்கூல் பிள்ளையை வழி அனுப்பிட்டு வர மாதிரி டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு வர்ற அப்படின்னு விஜயா காய்ச்சு காய்ச்சுன்னு காய்ச்சுறாங்க. அதுக்குமே நம்ம பிள்ளை என்ன பண்ணுது, சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் இல்லத்த எனக்கு தோணுச்சு, அதான் வழி அனுப்பிட்டு வர்றேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா போய் சமைக்க போகிறாங்க. ஏண்டி எங்களுக்கு சமைக்க முடியாதுன்ட்டு என்னடி போய் சமைக்க போகிற அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரருக்கு பிடிச்சதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக என்னென்னமெல்லாம் வச்சுருக்குறாங்க. என்னடி இவ்வளோ வாங்கி வச்சுருக்க, என்னடி செய்ய போகிற, ஊருக்கு சமைக்க போறியா அப்படிங்கிறாங்க. யார் விட்டு காசுடி இதெல்லாம் இவ்வளோ சமைக்க போகிற அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. இது அவரோட காசு, அவரோட காசில் நான் அவருக்கு தான் சமைக்க போகிறேன் அத்தை அப்படிங்கிறாங்க. அதையும் கூட சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்கங்க வெக்கத்தோட மீனா. இதையெல்லாம் கவனிக்கிற அண்ணாமலை அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், ஒரு மயனும் மருமகளும் சந்தோஷமாக இருக்கிறது பொறுக்காமல் புலம்புற ஒரே தாய் ஒன்றைத்தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. ஏங்க இவ்வளோ பேசுகிறீங்களே, அவள் ஒரு டீ போட்டு கொடுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க. உனக்கு அர்ஜெண்ட்டாக இருந்தால் நீ போய் போட்டுக்குடி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா முத்து பேசுகிறாங்க ஃபோனில், நான் மதியானம் சாப்பிட வர்றேன் மீனா அப்படிங்கிறாங்க. வந்துடுறாரு, சாப்பாடு கொடுக்குறாங்க. விதவிதமாக என்ன இவ்வளோ சமைச்சு வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. சாப்பிடுங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி ஊட்டி நல்லா சாப்பிட வைக்கிறாங்க மீனா. இப்படியெல்லாம் சாப்பிட்டா குண்டாயிருவேன், வண்டி ஓட்ட முடியாது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜோடியாக வெளியில் கிளம்புறாங்க. விஜயாவுக்கு ரோஹினிக்கு அப்படியே தலை சுற்றுது. என்னடா நடக்குது இங்கே, இப்படி இருக்காங்களே, அடிச்சுக்கிட்டாங்க எலியும் பாம்பு மாதிரி. இன்றைக்கி என்னடா இப்படி ராசி போகிறாங்களே, இவனோட அப்படி குடும்பம் தாங்க முடியாமல் மீனா ஓடி போயிடுவா ஆத்தா வீட்டுக்கு அப்படின்னு நினச்சா இப்படி ஒன்று சேர்ந்துட்டாங்களேன்னு புலம்புறாங்க விஜயா. அதுக்கப்புறமா வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு மீனாவை. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, சுற்றி காமிக்கிறாங்க, தலை நிறைய பூ வச்சு அப்படி என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அதை பார்த்தோன்ன விஜயா என்னடா இப்படி ஆயிட்டானே அப்படிங்கிறாங்க. தலை நிறைய பூவோட வந்திருக்காளே அப்படின்னு இப்படியே பெணாத்துறாங்க.